ஒரு போகர் தான், ஒரு அகத்தியர் தான், ஒரு காகபுஜண்டர் தான். ஐயா வந்து கதவை சாத்தி மறையும் போது இறைவனோட இரண்டரை கலைந்து மறையும் போது என்ன சொல்லிட்டு போறாரு? அதுக்கப்புறம் ஒரு வரியும் சொல்றாரு கதவை சாத்தும் போது. இறைவன் நமக்கு ராமலிங்க சாமி மூலியமா உணர்த்தினது என்ன அப்படின்னா, அந்த பொற்காலம் 2023 தொடங்குது. அது பெருமான் வந்து 18 சித்தர்களும் முயற்சி பண்ணி சில விஷயங்கள் வந்து தலைமையிலேயும் எண்ணிலா கோடி சித்தர்கள் ஞானிகள் மகான்களோட தலைமையை ஏற்று அவருடைய அந்த திருவருள் செங்கோலை இறைவன் வந்து கையில் கொடுத்தாருன்னா அண்ணு இப்படி இருக்கணும், நம்ம நெகம் இப்படி இருக்கணும், நம்ம விரல் இப்படி இருக்கணும், இதனுடைய இயக்கம் முழு இயக்கமும் யாரோட கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படிங்கிறது தான். ஒரு போகர் தான், ஒரு அகத்தியர் தான், ஒரு காகபுஜண்டர் தான், ஒரு 18 சித்தர் தான், ஒரு ஞானி தான், ஒரு மகான் தான். யாரும் தோன்றி திரும்பவும் வரமாட்டாங்க. அவங்க இந்த பூமிக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டை ஆற்றுவதற்கு தன்னிச்சையாக இயங்குவதற்குண்டான அத்தனை இயக்கங்களையும் செயல்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தான் நான் இப்போ சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த திருவடி லோகம்னா என்ன, ஏன் நாம் திருவடியை அணுகணும், திருவடினா என்ன, இதுக்கு ஜாதியோ மதமோ தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த படைப்பில் இருக்கிறது திருவடி என்பது. நம்மக்கிட்ட இருக்கிற இரண்டு கண்கள் தான் திருவடி. அது உனக்குள்ளே நீ உணர்ந்து, உன்னை உணர்ந்து, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க இருந்தேனா அப்படின்னு திருமூலர் 3000 சொல்கிறார். ஐயா, தன்னை உணராத எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அடைய முடியாது. அப்போ அடையணும் அப்படின்னா தன்னை அடையிறதுக்கு உண்டான இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, இந்த அருளாளர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சமாதியோ அவங்க இருப்பிடத்துக்கோ போனோம்னா தன்னை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த தன்னை உணர்ந்த விஷயத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் நமக்குள்ளேருந்து நம்மளை வழி நடத்துவாங்க. அப்போ என்ன, இவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னு அர்த்தமா? இப்போ இவ்வளோ அருளாளர்கள் சொல்லிட்டு போன இந்த பூமியில் அவங்க எப்படி வெளிப்படுறாங்க? ஐயா வந்து கதவை சாத்தி மறையும் போது இறைவனோட இரண்டரை கலைந்து மறையும் போது என்ன சொல்லிட்டு போகிறாரு? அது ரெக்கார்ட் பூர்வமாக இருக்குது. இப்போது இருக்கின்ற பேர் உடம்பில் இறைவன் வந்து அமருகின்றார். அதை கடைசி பாட்டில் அவர் சொல்கிறார். 6000 திருமுறையில் கடைசி பாட்டில், என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகின்றார். 2.5 நாழிகை எப்படி எனது உடலில் கலந்து பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரும் தவத்தால் அப்படிங்கிறார். தன் சாதினா யார்? ஜாதினா இங்கே இருக்கிற, இப்போ நாம் இப்படி எடுத்துக்கூடாது. ஜாதினா என்னன்னா மூச்சு காத்து. என்னாச்சு? ஜாதி இரண்டொழிய வேறில்லை. அந்த ஜாதினா என்ன அப்படின்னா நம்ம மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்துக்கு சித்தர்களுடைய பரிபாஷைன்னு பேர். அதனால தான் சித்தர்கள் இருக்கிற இடத்துல போய் நாம் சித்த நேரம் உட்காந்து நமக்கு புரியுதோ புரியலையோ உட்காந்துருந்தோம்னா நாம் யாருன்னு உணர்றதுக்கு, நம்ம திருவடியை உணர்றதுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக அமையுங்கிறது தான் ஔவையார் நமக்கு உணர்த்தின விஷயம். சேர்க்கு சேரிடம் அறிந்து சேர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சேர்க்க ரொம்ப முக்கியம். நாம் போகிற இடம், நம்ம பழகிற வழக்கங்கள் எல்லாமே, பழக்கம் வழக்கம்தான் என்னங்கிறது புரியணும். அப்போ தான் திருவடினா என்னன்னு நம்ம உணர முடியும். அதுக்கு தான் திருவடி லோகம்னு ஒன்று அமையப்பட்டுறது. அடியனுடைய கருத்து வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு இங்கே அமைக்க கிடையாது. இறைவன் அருளாளர்களும் என்ன அந்த அவங்களுடைய நோக்கமும் செயலும் எதுவாக இருந்ததோ அதுக்கு தக்கவாறு இங்கே அமைக்கப்பட்டது. இங்கே உட்கார அமைக்கப்பட்ட காகபுஜண்டராகட்டும், சர்க்குருநாதராகட்டும், காரைச்சித்தராகட்டும், அருணகிரிநாதராகட்டும், அகத்திய பெருமானாகட்டும், அவங்களுடைய தொலைநோக்கு இந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணும், வைத்தியத்தில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, யோகத்தில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஞானத்தில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, முக்தியில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்தது சித்திங்கிற விஷயந்தான் வள்ளல் பெருமான் அடைந்து காமிச்சது. அந்த என்ன சித்தி அப்படின்னா பிறவா நெறிங்கிற சித்தி. இதெல்லாம் 18 சித்தரும் ஞானி மகான்களும் இந்த உடம்பை வந்து சமாதி ஆக்கலாம்,
சாகாமல் அழுகி போகிற உடம்ப அழியாமல் வச்சுக்கலான்னு தான் சொன்னாங்க. நாம் இதை ஒரு படி ஏறி இறைவன் நமக்கு ராமலிங்க சாமி மூலியமாக உணர்த்தினது என்ன அப்படின்னா, பிறவா நெறி, இறக்கவும் கூடாது பிறக்கவும் கூடாது. அந்த பொற்காலம் 2023 தொடங்குது. அது பெருமான் வந்து வாக்கிற்று சொல்லியிருக்கிறார், என்னால் லாபம் அடைவது நீங்கள் சத்தியம்னு எந்த சித்தரும் இது வரைக்கும் சொல்ல கிடையாது, ஐயா தான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த லாபம் என்ன லாபம் அப்படின்னா ஆன்ம லாபங்கிறாரு. என்ன லாபம்? ஆன்ம லாபம். இந்த உடம்பு உயிரோடு இருக்கும்போதே நம் தரத்தின் நாம் நம்மை உணர்ந்து நம்மளை வழி நடத்துகின்ற இறைவனின் தன்மை யாது, அந்த தன்மை யாதென்று உணர்ந்து நெகிழ்ந்து அனுபவித்து அதனுடைய அவருடைய திருவடியை அடைவதற்கு தான் வந்து ஆன்மலாபம்னு சொல்கிறார். உயிரோடு இருக்கும்போதே அதை எந்த சித்தரும் எந்த ஞானியும் மகான்களும் இதுவரைக்கும் செய்து காமிக்கலை. பெருமான் வந்து செய்து காமிக்கிறதுக்கு இறைவன் பேரருள் துணை கொண்டு அது நடந்தது. இறைவன் விருப்பப்பட்டார், நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும், நமக்குள்ளே எந்த பேதமும் ஜாதி மத பேதமெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம இறைவனோட விருப்பம். நம்மளை எல்லாம் இந்த 84 லட்சம் கோடி உயிரினத்தையும் படைத்தது ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் படைத்துட்டு இவ்வளோ மதங்களையும் அவர் படைத்தாரா அப்படின்னா இல்லை, மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது மதங்கள். மதங்களால் வந்து நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னா மதங்களாலும் பிரச்சனை கிடையாது, நம்மளால தான் நமக்கு பிரச்சனை வருது. மதங்களை எல்லாம் கடந்து நமக்கு இருக்கிறது நம்மளை உருவாக்குனது அந்த ஒத்ததை அறிவான்னு சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னா திருவடி தான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி 2 கண்கள் கொடுத்துருக்குறாரா இறைவன், அதில் தான் நாம் வந்து திருவடியை அணுகி நாம் உணர்ந்து நெகிழ்ந்து அவருடைய திருவடியை பற்றுவதற்கு ஏதுவான இடம் இந்த இடத்துல. அது 18 சித்தர்களும் முயற்சி பண்ணி சில விஷயங்கள் வந்து நடத்தணும் இந்த பிரபஞ்சத்துக்காக அப்படிங்கும்போது இறைவனால் வருவிக்க உற்றவர் தான் ராமலிங்க சாமி. அது 18 சித்தர் தலைமையிலையும் 8 லட்சம் கோடி சித்தர்கள் ஞானிகள் மகான்களோட தலைமையை ஏற்று அவருடைய அந்த திருவருள் செங்கோலை இறைவன் வந்து கையில் கொடுத்தார்னா ராமலிங்க சாமி கையில், அவர் கையில் தான் கொடுத்து இனி இந்த பொற்காலம் நிகழப்போகிற இது 2003 இது தொடங்கி அப்படின்னு அவர் அன்னைக்கு கொடியேற்றி வச்சதுனுடைய பெரிய நிகழ்ச்சி பேரளவில் இந்த பிரபஞ்சம் முழுக்க நடக்க போகுது. அதுக்குண்டான இது எல்லா உலகத்துலேயும் நடக்கும், எல்லா நாட்டிலையும் நடக்கும். அந்த ஒருமை, அவர் சொன்ன ஒருமை வந்து வரும். அதற்காக தான் அவர் அந்த 4 விஷயத்தை முன் வச்சார், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு வச்சார். அது சாப்பாடு போடுற இடத்துல வச்சுருக்காரு. 4 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்கையில் சாப்பிட்டீங்கன்னா என்னங்கிறத அவர் சொல்லுற அருள் என்னங்கிறது விளங்கும். அதுக்கப்புறம் இந்த ஜீவன் என்னன்னு புரிஞ்சுது அப்படின்னா கரணங்கள்னால் என்ன விஷயம் இதெல்லாம் வந்து தானாக நிகழணும். நாம் படித்தோ இல்லை நமக்கு பிடிச்சோ செய்கிற விஷயம் இல்லை. நம்ம கும்பிட்டுட்ருக்கிற எல்லா தெய்வமும் நம்மளை படைச்சதா அப்படின்னா இல்லை. இப்போ ஒரு ஹார்ட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு கிட்னி ரிப்பேர் ஆயிடுச்சு, நாம் நம்பிகிட்ருக்கிற தெய்வம் ஏதாவது நம்மளை சரி பண்ணுமா அப்படின்னா இல்லை. நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளை டிசைன் பண்ணி நம்ம கண் இப்படி இருக்கணும், நம்ம நகம் இப்படி இருக்கணும், நம்ம விரல் இப்படி இருக்கணும், இதனுடைய இயக்கம் முழு இயக்கமும் யாரோட கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படிங்கிறது தான் ராமலிங்க சாமி அந்த உண்மை கடவுளை பற்றி பேசுகிறார். இங்கே இருக்கிற நம்ம ஜாதிக்கு ஒரு சங்கம் மதத்துக்கு ஒரு கடவுள்னு வச்சிட்ருக்கிற கடவுளை அவர் சொல்ல கிடையாது. அவர் சொல்கிற இயற்கையே பெரு வடிவமாக நம்முள் உள்ளும் புறமுமாக இருக்கின்ற கடவுளை பற்றி பேசுகிறார். அந்த உண்மை கடவுள், அந்த உண்மை நிலை, அதே அம்மயம் என்னன்னு ஒவ்வொருத்தரும் உணரணும் அப்படிங்கிறது தான் முழு விளக்கம். அவர் கொடுத்துட்டு போன ஞானத்தை அப்படியே வடிவமைத்து கொடுத்துட்டு போயிட்டார். அந்த யார் அந்த இறைவனை வடிவமைக்கிறாங்களோ அதுக்கு பேர் திருவை வடித்தால் திருவடின்னு பேர். இப்போ நாம் வடிக்கணுமா நம்மளுக்குள்ளே அவர் வடிப்பாரா? நாம் வடிக்கிறதுக்கு தயாராக இருப்போமா? ஒரு மண் இருக்குது, அந்த மண்ணை நாம் எடுத்து பிடிக்கணுமா? பானை வர்றதுக்கு அதுவாக மண் பிடிச்சிக்குமா? பானையை நமக்கு பானை வேணும்,
அப்போ என்ன பண்ணுவோம், நாம தான் அதை வடிக்கணும். ஆல்ரெடி ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் எல்லா உயிர்களும் கதவு சாத்தும் போது என்ன சொன்னார், எல்லா உயிரிலும் புகுந்து கொண்டோம், நாம் விருப்பப்படும் போது வெளிப்படுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு வரியும் சொல்கிறார். கதவு சாத்தும் போது கதவு சாத்துறதுக்குள்ளே எவ்வளோ நமக்கு இவ்வளோ சொல்லணுமா, கதவு சாத்துறதுக்கு நம்ம வீட்லேயும் ரெட்டை தாப்பால் இருக்குது போட்டு பாருங்கள், எவ்வளோ அந்த ஆராய்ச்சிக்குரிய அந்த அருள் விளக்கம் என்னெல்லாம் நமக்கு விட்டுட்டு போயிருக்குது, அதை சிந்தனை பண்ணி அது நடைமுறை வாழ்க்கையில் நாம் அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த அருட்பானை என்னங்கிறது நமக்கு புரிய வரும். நம்ம புக் எடுத்து படிக்கணுங்கிறது கிடையாது. ராமலிங்க சாமி திருவடி போற்றின்னு சொல்கிறதுக்கு வாய் வலிக்கு போகிறதில்ல, மனசு வலிக்கு போகிறதில்ல. அகத்தியர் திருவடி போற்றின்னு சொல்கிறதுக்கு வாய் வலிக்கு போகிறதில்ல, மனசு வலிக்கு போகிறதில்ல. இவங்கள்லாம் என்ன கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, அந்த திருவடியை, இறைவனுடைய திருவடியை இந்த உடம்பு இருக்கும் போதே அனுபவித்து அவருடைய திருவடியை அணுகணும்னு தான், நம்ம பிரவாணரியை எய்தணுங்கிறது தான் இத்தனை பேர்த்தினுடைய மெய் விளக்கமும் அவங்களோட முடிந்த முடிவான முடிவும் அதுதான். அந்த முடிந்த முடிவான முடிவு எல்லாத்துக்கும் கிடைக்கணும், என் போல் இந்த உலகம் வந்து பெறணும் அப்படின்னு பெருமான் தான் கேட்டார். நான் அடைஞ்சது பெரிய விஷயம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா உயிரும் அடையணும்னு நினச்சார், அது இனிமேல் எல்லாத்துக்கும் சாத்தியப்படும் அப்படின்னு அவர் நிறைய எழுதி வச்சுட்டு குறிப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த அருள் விளங்குறது இந்த திருவடி லோகத்தில் அனுபவத்தால் எல்லோரும் உணரலாம் அப்படிங்கிறது தான் சத்தியம்.